வணக்கம். இந்த ஜீரோ பட்ஜெட் தொடரில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மலையாளத்தோட ஒரு கான்டெம்பரரி சினிமா. அது வந்து இப்போதான் 2023 வந்து ஒரு முக்கியமான படம். உண்மையிலே இந்த ஜீரோ பட்ஜெட் ஃபில்ம் மேக்கிங்ல ரொம்ப ஆப்டான ஒரு படம் அது. ரோமாஞ்சம் அப்படின்னு படம். ஏன் அது ஜீரோ பட்ஜெட்டில் வருது அப்படின்னா, அந்த படத்துடைய மேக்கிங் காஸ்ட் வந்து ஒரு 1.5 கோடி தான் அதை வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். 1.5 கோடிங்கிறது அவங்க சொல்ற கணக்கு தான். ஆனால் அந்த படத்தோட கலெக்ஷன் வந்து 70 கோடியை தாண்டி இருக்கு. ஸோ இது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் ரொம்ப எடுக்கப்பட்ட ஒரு சின்ன படம், மினிமலிஸ்டான ஒரு படம் தான். ஆனால் அதோட கலெக்ஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கு. அது காரணம் அந்த கதை தான். இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப சிம்பிள். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான எப்போ நம்ம ஒரு மினிமலிஸ்ட் இல்லை ஜீரோ பட்ஜெட் படம் எடுக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம், அப்போ வந்து இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸ் நம்ம முதல்ல சேர்க்கணும். ஏன்னா லொக்கேஷன் தான் நமக்கு அதிகபட்சமான செலவு வச்சுட்டே இருக்கும். அதில் லொக்கேஷன் மாற மாற நமக்கு வந்து எல்லாமே மாறிட்டே இருக்கும். அப்புறம் கம்மியான கேரக்டர்ஸ், கம்மியான கேரக்டர்ஸில் நம்ம எப்பவுமே வந்து நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை மட்டும் வச்சுக்கிட்டு கற்பனையில் வச்சுக்கிட்டு எடுத்தாலே அது வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் போயிடும். ஸோ இந்த படத்தில் அப்படி தான் வந்து கம்மியான கேரக்டர்ஸ், கம்மியான லொக்கேஷன்ஸ், ஒரு வீடு அதை சுற்றி இருக்கிற இடங்கள் தான் அந்த படத்துலேயே மொத்த லொக்கேஷன்ஸுமே. ரொம்ப அழகான சிம்பிளான கதை. நம்ம எல்லாருமே வந்து ரூமில் ஸ்டே பண்ணி, அதாவது அரை வாழ்க்கை வாழ்ந்திருக்கக்கூடிய நபர்கள், அதுவும் சினிமாவுக்கு வரக்கூடிய பெரும்பாலான நண்பர்களுக்கு வந்து ரூம் ரெண்ட் கொடுக்கறது, ரூம்லேருந்து வாழ்றது தான் ஒரு மிகப்பெரிய சிக்கலாகவே சென்னை மாதிரி நகரங்களுமே இருந்துட்டு இருக்கு. படிக்கும்போது நம்ம வந்து ஹாஸ்டல் மாதிரி தங்கி தான் நமக்கு வந்து பழக்கம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நமக்கு எல்லாருக்குமே ஒரு பழக்கப்பட்ட கதை தான். ஆனால் நம்ம எல்லாருமே ரூமில் வாழ்ந்திருக்கோம், அதாவது ஹாஸ்டல் வாழ்ந்திருக்கோம், மற்ற நண்பர்களுடைய வெவ்வேறு விதமான குணாதிசயம் பொருந்திய நண்பரோட நம்ம வந்து வெவ்வேறு இடத்துல வாழ்ந்திருக்கோம். ஆனால் நம்ம யாருக்குமே தமிழ் இது வரைக்கும் அப்படி ஒரு படம் வந்ததை நான் நினச்சி கூட பார்க்கல, அதாவது நான் பார்த்ததே இல்லை. ஒரு ரூமில் வாழக்கூடிய பல்வேறு விதமான கதாபாத்திரங்கள், அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல், அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் லீட் பண்ணுற வேற ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குது. இந்த படம் ஏன் ரொம்ப சிறப்பாக இருக்குது? இந்த படம் வந்து ஒரு ஹாரர் காமெடியாக இருக்குது. நம்ம பொதுவாக ஹாரர்னா ரொம்ப பயமுறுத்தக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய படமாக என்பது பார்ப்போம்ல. இந்த படம் ரொம்ப காமெடியாக இருக்குது, ஒரு பிளாக் காமெடி, ஒரு ஹாரர் காமெடியான ஒரு படமாக இருக்குது. அதுவும் வாய் விட்டு சிரிக்கக்கூடிய அளவுக்கு சில இடங்களில் காமெடி வந்து பார்க்க ஒர்க் அவுட் ஆகும் இருக்குது. ஸோ காமெடி பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன் எதுனால இது ஒர்க் அவுட் ஆகிருக்கு? நம்ம முதல்ல எடுத்தோம்னா வந்து ஒரு ரூம்குள்ளே ஒரு சின்ன வீடு, ஒரு கொஞ்சம் பழைய காலத்து வீடு மாதிரி, அந்த வீட்டுக்குள்ளே வெவ்வேறு கதா குணாதிசயம் பொருந்திய நண்பர்கள் இருக்காங்க. அதாவது ரூமில் தங்கியிருக்கக்கூடிய வெவ்வேறு ஆட்கள் இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ரூமில் எப்படியும் அந்த மாதிரி ஒரு 10 பேர் சேர்ந்துருக்க இடத்துல ஒருத்தன் வேலைக்கு போவான், இன்னொருத்தன் வேலைக்கு போவான், வேறு சில வேலையை பார்த்துட்டு இருப்பான், இன்னொருத்தன் அந்த ரூமில் இருக்கக்கூடிய சமையலை பார்ப்பான், சாமான்கள் வான், வெவ்வேறு வேலையில பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி வந்து ஒருத்தன் வந்து அந்த ரூமில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். பண்ற பிசினஸே வந்து ரொம்ப காமெடியான ஒரு அந்த நகைச்சுவை தன்மை கொடுக்கக்கூடிய பிசினஸா இருக்கு. இன்னொருத்தன் வந்து அந்த வீட்டுல வந்து எல்லாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு, நீ இந்த வேலையை பாரு, நீ இந்த வேலையை பாருன்னு சொல்லி அவனுக்கு வந்து அலாட் பண்ற ஒரு ஒர்க் பாக்குறான். இந்த மாதிரி ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கிற இடத்துல திடீர்னு ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா, பக்கத்து வீட்டுல அவங்க அடிக்கடி இந்த ஓஜா போர்டுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தமிழ் கூட அதை மையப்படுத்தி ஒரு படம் வந்திருக்கு. ஓஜா போர்டுங்கிறது ஒரு ஆவிகளை வர வச்சு அவங்க கிட்ட வந்து பல விஷயங்களை வந்து உரையாடக்கூடிய ஒரு கேமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஓஜா போர்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணாரு. பக்கத்துல ஒருத்தன் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்களும் வந்து இந்த ரூம்ல வந்து ஷோபின் ஷவீர் வந்து அந்த வேலையை பார்க்க ஆரம்பிப்பாரு. ஸோ அவர் பார்க்க ஆரம்பிச்சோன்னு என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு அட்டையில வந்து காமெடிங்கிறது இங்கே தொடங்குது. அவர் வந்து ஓஜா போர்டுன்றது ஒரு அட்டையில தான் எழுதுறாரு. அந்த அட்டை வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு. ஒரு மெழுகுவத்தி கீழே வந்து ஒரு மெழுகுவத்திக்கு மேல ஒரு கண்ணாடி டம்ளர் வைக்கிறாங்க. டம்ளர் வச்சோன்னா மெழுகுவத்தி அணைஞ்சிடும், அதை மூவ் பண்ணணும். மூவ் பண்ணும்போது அந்த அட்டை வந்து ரொம்ப சுறுசுறுப்பு இல்லாம, ஒரு வளவழுப்பு தன்மை இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால அது மூவ் ஆக மாட்டேங்குது. அவர் உடனே என்ன பண்ணுறாருனா, எல்லாம் எழுந்து போயிடுறாங்க, இதெல்லாம் செட் ஆகாது, ஏன்னா பேய் வந்துச்சுன்னு சொன்னால் மூவ் ஆகணும்ல, வரல, அந்த ஆவி வரலேருந்து எல்லாம் எழுந்து போயிடுவாங்க. சோபின் சாயர் மட்டும் என்ன பண்ணுவாருன்னா, உடனே வந்து ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு கேரம் போர்டு பார்ப்பார். அவருக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். கேரம் போர்டு எடுத்து வச்சுக்கிட்டு ஈஸியாக நகரும் அந்த பாட்டில், கண்ணாடி டம்ளர் ஈஸியாக நகரும் இல்லையா, நம்ம கேரம் போர்டு காயினாக நகர்ற மாதிரி. அதனால கேரம் போர்டு எடுத்துட்டு அதில் வந்து அந்த ஏபிசிடி 1, 2, 3 போட்டு ஒரு போர்டு கேம் பக்கம் ரெடி பண்ணி எல்லாரையும் கூப்பிடுவார். இப்போ அதில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வந்து இப்போ எந்த ஆவி வந்திருக்கு அப்படின்றதுக்கு கொஞ்சமாக அதை மூவ் பண்ணுவாங்க, ANAMI அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் மட்டும் என்ன பண்ணார்னா, அது கேம் தெரியும், மற்றவங்களாம் நினைப்போம் உண்மையிலே அது வந்து ஒரு ஆவியை வர வைக்கிற கேம் நினச்சிட்டு அவங்க ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. இவர் வந்து எல்லாரையும் ஏமாற்ற போகிறோம் அப்படின்ற ஜாலியோட விளையாடிட்டு இருப்பார். இவருடைய இதே சேம் டோனில் இன்னொரு நபர் இருப்பார். அவர் என்ன பண்ணார், இவருக்கு ஒத்துழைக்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த காயின் நகர்த்திட்டே இருப்பாங்க. அந்த பாட்டில் நகரம் வந்திருக்கிற ஆவியோட பேர் அனாமிக்கை அப்படின்வாங்க. ஸோ அந்த அனாமிக்கை வச்சு தான் அந்த படம் முழுக்க நகரம். பிறகு இவங்க காமெடி உங்களுக்கு ஆப்வியஸ்லி இங்கே வந்து அப்சம்ஷன் பண்ணிட முடியும். இந்த மாதிரி காமெடி நடந்துட்டு இருக்க விஷயம் ஒரு கட்டத்தில் சீரியஸாகி அந்த ஆவி வர ஆரம்பிச்சு, சீரியஸாக அந்த ஆவி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயமே அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும். ஸோ இதை அடுத்து ஒவ்வொரு படமாக போகும். எப்படி இதை வந்து இவங்க இவ்வளோ சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க, நீங்கள் இந்த கதையை வச்சு பார்த்தா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் படம் இது. இந்த 2 மணி நேரத்தை எப்படி வந்து இவ்வளோ சுவாரஸ்யமாக கொண்டு போக முடியும்? மனிதர்கள் மட்டும்தான், கேரக்டர் வச்சுருந்தாங்க. அந்த கேரக்டர்ஸை எப்படி அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க, ஒவ்வொருத்தரும் என்ன பேசுகிறான், ஒவ்வொருத்தரும் என்ன ஆக்ஷன் இருக்கா அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியமான படமாக இந்த படம் இருக்குது. அது ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன். இந்த படத்தில் சோவின் சாக்கப்பியரோட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து வருவார். அவர் வந்து ஏற்கனவே யாரோ ஒரு நண்பரோட மரணத்தினால கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டால் அவர் சைக்காலஜிக்கலாக அது ஒரு சின்ன டிப்ரெஷனாக அவர் இருக்கார். அவர் வந்து இங்கே வருவார்.
அவர் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் இருப்பார். அந்த ரெண்டு நாளுக்குள்ள அவர் நிகழ்த்தக்கூடிய அந்த மாற்றங்கள், அவர் நிகழ்த்தக்கூடிய அந்த சம்பாஷணைகள், அவர் பண்ற அந்த காமெடிகள்லாம் அந்த படத்துக்கு எடுத்துட்டு 20 நிமிஷம் கொண்டு போயிடும். அவர் வந்து நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருப்பார். ஆனா அவர் வந்து எல்லாரையும் ஏமாத்திட்டு அவர் ஒரு பெரிய காமெடியை பண்ணிட்டு அந்த ஒட்டுமொத்த 10 பேர்லையும் இவர் வந்து பிரமாதமா நடிச்சு அவர் போயிட்டே இருப்பார். ஸோ அந்த கேரக்டர் ஒன்று இன்சர்ட் பண்றாங்களா, அந்த கேரக்டருக்கு ஆல்ரெடி இந்த மாதிரியான மிஸ்டீரியஸ் கேரக்டர், இந்த படம் வந்து ஒரு ஹாரர் காமெடியா இருக்கு, அப்போ ஒரு மிஸ்டீரியஸ் கேரக்டர் உள்ள கொண்டு வந்து சொல்லுவாங்க. அந்த கேரக்டரை பத்தி இவர் வந்து இன்னொருத்த ஃப்ரெண்டு கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போவாரு. இவர் பண்ண உண்மையிலேயே வந்து நமக்கு வந்து பார்க்கும்போது ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூவா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவர் வந்து இவர் மேல சொல்லி இவரை வந்து இந்த பணியில மாட்டி விட்டுற அந்த இடம்லாம் வந்து ரொம்ப பிரமாதமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த இடத்துல நம்ம வந்து விழுந்தும் சிரிப்போம், ஏன்னா அந்த அளவுக்கு பிரமாதமா அவர் ஒர்க் பண்ணிருப்பாரு. ஸோ ஒரு சின்ன ரூம்குள்ள ஒரு ஓஜா போர்டு வச்சுக்கிட்டு அதுக்குள்ள இவங்க என்னெல்லாம் பிளே பண்ண முடியும், ஒரு ஒரு ஹாரர் அதுல வந்து என்ன காமெடி பண்ண முடியும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுடைய 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு 7-8 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு சின்ன வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள இந்த ஓஜா போர்டு வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஹாரர் ஃபிலிம் நம்ம ஏன் பண்ண முடியாதுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய உதாரணம். இதே மாதிரி தமிழ்ல வந்து கார்த்திக் சுப்ராஜ் பண்ண பீஸா படம் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டிங் படம், அதுவும் அப்படிதான் ஒரு ரூம்குள்ள பெரும்பான்மையான ஒரு ரூம்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ஹாரர் ஃபிலிம் தான் அது. தமிழ்ல இந்த மாதிரி வந்து ஒரு ரூம்குள்ள நடக்கிற கதை மாதிரி பீஸா ஆல்ரெடி வந்திருக்கு. இதே ஓஜா போர்டை பயன்படுத்தி டிமாண்டிகாலனி நீங்க பாத்திருப்பீங்க, நான் முன்னாடி ஆரம்பத்தில் சொன்னேன் தமிழ் ஒரு படம் வந்திருக்கு அது டிமாண்டிகாலனி. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தமிழ்ல இந்த ரெண்டு படம் வந்திருக்கு, ரெண்டுமே ட்ரெண்ட் செட்டிங் படமா தான் இருக்கு. ஒரு ரூம்குள்ள அது மிகச்சிறந்த மிக குறைந்த கதாபாத்திரங்களை வச்சுட்டு வந்த படங்களா இருக்கு. ஏன் வந்து இதை அடுத்து வந்து நம்ம இன்னைக்கு எல்லாரும் படம் எடுக்கணும் வந்த காலகட்டத்தில் நம்ம வந்து ஒவ்வொருத்தருமே ஒரு 2 கோடி ரூபாய் பட்ஜெட்டுக்கு கையில ஒரு ஸ்கிரிப்டை வச்சுட்டு தெரிஞ்சுட்டே இருக்கும். ஆனா இருக்கிற பணத்தை வச்சு ஒரு 10 லட்சம் இருக்கு, 20 லட்சம் இருக்கு, அதை வச்சுட்டு ஒரு படம் எடுத்து முடிப்போம் அப்படின்னு நமக்கு ஏன் தோன்றது அப்படின்னா, நம்ம கிட்ட கதைகள் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த கதையை உட்காந்து உருவாக்குற இடத்துல நமக்கு வந்து ஒரு பொறுமை இல்லை. நம்ம எல்லாமே நினைக்கிறது என்னன்னா, நிறைய கதாபாத்திரங்கள் அதிகபட்சமா தெரிஞ்சவங்க இருக்கணும், அல்லது அதுல ஏதோ ஒரு ஒரு வெகுஜன ரசனைக்கு உட்பட்டு இருக்கணும்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடும். என்னுடைய நம்ம வந்து எடுக்கக்கூடிய குட்டி குட்டி கதைகள் எல்லாமே வெகுஜன ரசனைக்கு உட்பட்டு நம்மளால மாத்த முடியும். ட்ரீட்மெண்ட் தான் முக்கியம். நீங்க ரொம்ப சாதாரணமான ஒரு அரத பழசான ஒரு கதையை கூட நீங்க எடுத்துக்கலாம், தில்ருபா தில்ருபான்னு ஒரு பாட்டு வரும் பிரியம் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த படம் பேர். அந்த படம் வந்து ரொம்ப அரத பழசான ஒரு கதை தான் ஒரு காலத்துல, அது வந்து நான் சின்ன பிள்ளை இருக்கும் பார்த்த படம், ஒரு பெரிய வித்தியாசமா ஒரு கதையமே இல்லை. ஆனா அந்த படம் வந்து வெளியான கட்டத்தில் 100 நாள் மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு படம். ஏன் அந்த படம் வந்து ஒரு அரத பழசான ஒரு படம், அரைச்சமாவே அரைச்சி அரைச்சி கொட்டின ஒரு படம், எப்படி ஹிட் ஆச்சு அப்படின்னா ட்ரீட்மெண்ட். அது மாதிரி நீங்க ஏதோ ஒரு தெரிஞ்ச கதை, இப்போ நான் சொன்னதே ஓஜா போர்டு ஆல்ரெடி தமிழ்ல வந்துருச்சு மலையாளத்தில் வந்துருச்சு, திரும்ப நீங்க ஒரு முறை எடுங்க, அதுல உங்களால என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண அப்படின்னு பாருங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் இந்த படத்தை நான் சொன்னேன். நீங்க டிமாண்டிக்கல் நீ பாருங்க, பீஸா பாருங்க, திரும்ப வந்து இந்த ரோமாஞ்சம் படத்தை பாருங்க. ரோமாஞ்சம் சிலிர்ப்பு கூஸ் பம்ப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கூஸ் பம்ப் அப்படின்னால இந்த படம் வந்து உண்மையில ஒரு சிலிப்பு தான் இருக்கு. ஸோ இந்த 3 படத்தை நீங்க உட்காந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஹாரர் எப்படி ஒரு ஹாரர் படம் நம்ம நினைக்கிறோம், அதிகமான கிராபிக்ஸ் தேவை, அதிகமான பொருட்கள் நடக்கக்கூடிய விஷயமா நினைக்கிறோம். ஆனா இந்த படத்துல எந்த விதமான கிராபிக்ஸுமே கிடையாது, முழுக்க முழுக்க ரொம்ப சிம்பிளா எடுக்கப்பட்ட ஒரு படம். கிராபிக்ஸே இல்லாம ஒரு ஹாரர் ஃபிலிம் எடுக்க முடியும் அப்படின்றது ப்ரூவ் பண்ண ஒரு படம் தான் வந்து ரோமாஞ்சம் அப்படின்ற படம். ஸோ கிராபிக்ஸ் இல்லாம நம்மளால ஒரு ஹாரர் ஃபிலிம் ரொம்ப காமெடியா பண்ண முடியுன்றதுக்கு நம்ம ஒரு பெரிய எக்ஸாம்பிள் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரியான கதைகளை நம்ம வீட்டில் உட்காந்து வேற வேற மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா, நிச்சயமா உங்கள்கிட்ட ஒரு 0 பட்ஜெட் ஃபிலிம் மேக்கிங் வர்றதுக்கான முழு பாசிபிலிட்டிஸுமே இருக்கு. நம்ம எங்கேயும் போய் கதைகளை தேடிட்டு இருக்காமல் நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம பல்வேறு படங்கள் இன்ஸ்பிரேஷன் ஆகி, அதை நான் இன்ஸ்பிரேஷன் தான் சொல்றேன், அதாவது காப்பி அடிக்க சொல்லலை, நீங்கள் வேற ஏதாவது ஃபாரின் ஃபிலிம் பார்த்து அதை காப்பி அடிச்சு அப்படின்னு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையில நமக்கு டெக்கச்சிக்கணும், கதைகள் உருவாகிறதுக்கான வழிமுறைகள் இருக்கு. என்ன கொஞ்சம் படிக்கணும், கொஞ்சம் நிறைய படங்களை பார்க்கணும், ஏதோ ஒரு வகையில் இன்ஸ்பிரேஷன் ஆகிறதுக்கான நம்மளை தூண்டுறதுக்கான ஒரு தூண்டுகோலை எங்கேயாச்சும் இருக்கணும். அதை நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு 10 லட்ச ரூபாய் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு அழகான ஹாரர் காமெடி படத்தை நீங்கள் எடுத்து முடிச்சிட முடியும். அதன் பிறகு அதோட கலெக்ஷன் வந்து வேற லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அது உங்களோட ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தது. ஸோ ஒரு கதையை எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிற பற்றி நாங்கள் மற்ற நிறைய வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும், நீங்கள் அந்த வீடியோ எல்லாமே பாருங்கள். கதைகள் எப்படி உருவாக்குறத பற்றி நாங்கள் 2-3 வீடியோ ஆல்ரெடி போட்டுரு, அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இந்த மாதிரி படங்களையும் பாருங்கள், இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஏதோ ஒரு இதெல்லாம் முடிச்சுன்னு வச்சுக்கலாம், இதெல்லாம் நீங்கள் அவுழ்கிற இடத்துல நீங்கள் ஒரு பெரிய இயக்குனர் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 0 பட்ஜெட் ஃபில் மேக்கிங் முக்கியமாக நோக்கம், இதை பார்க்குற நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு நல்ல டேரக்டராக, ஒரு மினிமலிஸ்ட் டேரக்டராக உருவாகணும் அப்படின்ற ஆரம்பத்தில் ஒரு இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இயக்குனர் எல்லாருமே, உதாரணத்தை நான் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் சொல்லியிருக்கேன், அவர் முதல் படம் டூயல் அப்படின்ற படம் ரொம்ப ரொம்ப மினிமலிஸ்டான ப்ராப்பர்ட்டிஸும் கேரக்டர்ஸும் எடுக்கப்பட்ட படம் அது. ஆனால் அது வந்து அதுக்கப்புறம் தான் அவர் இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய இயக்குனராக மாறியிருக்காரு. ஸோ அதே மாதிரி நம்மளும் முதல் படம் எடுக்கும்போது ரொம்ப மினிமலிஸ்டாகவும் அதை வந்து நீங்கள் ஒரு பக்காவான ட்ரீட்மெண்ட் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய பயிற்சி தரு. அந்த பயிற்சியை முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து எங்களுடைய பிரிசம் சேனலில் கொடுத்துட்டே இருக்கு, நீங்கள் அதை தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் சொல்கிற படங்களையும் பாருங்கள், நாங்கள் சொல்கிற கொஞ்சம் ஹோம் ஒர்க்கையும் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு பிரமாதமான படம் கட்டாயமாக வெளியில் வரும். அதை நீங்கள் சீக்கிரமாக சாதிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.